ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரேஷன் அட்டைதாரர்கள் ₹1000 பெற தமிழக அரசு விதித்துள்ள நிபந்தனைகள் என்ன, யாருக்கெல்லாம் இந்த திட்டமானது கிடைக்கும், யாருக்கெல்லாம் கிடைக்காது, விண்ணப்பம் வந்து எங்கு விநியோகம் செய்யப்படும், எப்பொழுது நம்ம வந்து அதனை வந்து பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும், எங்கே போய் நம்ம விண்ணப்பத்தை பெறலாம் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே பொறுத்தவரை நம்மளுடைய சேனலை இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதலாவது பார்த்தீங்கன்னா, விண்ணப்பம் எங்கே தராங்க பார்த்தீங்கன்னா, அவரவர்கள் ரேஷன் கடைகளில் வந்து இந்த மாதம் 24ஆம் தேதிக்கு மேல் வந்து விநியோகம் செய்யப்படும். அதாவது ரேஷன் கடை ஊழியர்கள் மற்றும் தன்னாளர்கள் வந்து இதனை வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தமிழக அரசு சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு தன்னாளர்கள் வந்து 500 ரேஷன் அட்டையை வந்து இதற்காக இணைத்துக் கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பார்த்தீங்கன்னா, கூட்டம் அதிகமாக இருந்தால் ஒரு நாளைக்கு 50 டோக்கன் விகிதம் விநியோகம் செய்து அவர்களை மற்றும் இணைத்துக் கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் கிடைக்கும், யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள் நன்செய் விவசாயிகளுக்கு வந்து கிடைக்காது. 10 ஏக்கருக்கு மேல் இருந்தால் புன்செய் விவசாயிகளுக்கும் கிடைக்காது. அரசு ஊழியர்கள், அரசு ஓய்வூதியம் பெறும் ஊழியர்களுக்கும் இது கிடைக்காது. மேலும் பார்த்தீங்கன்னா, மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கும் இது வந்து பொருந்தாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆண்டுக்கு 3650 யூனிட் மின்சாரம் பயன்படுத்துவர்களுக்கும் இது வந்து பொருந்தாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, 2,50,000க்கு மேல் ஆண்டு வருமானம் இருந்தால் அவர்களுக்கும் இந்த திட்டமானது பொருந்தாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பார்த்தீங்கன்னா, ஒரே குடும்பத்தில் கூட்டு குடும்பமாக இருக்கும் பட்சத்தில் வயதில் மூத்த பெண்ணை வந்து குடும்ப தலைவியாக நிர்ணயம் செய்யப்பட்டு அவர்களின் வங்கி கணக்கில் வந்து நம்மளுடைய குடும்ப தலைவிக்கு ₹1000 திட்டம் செலுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ வங்கி கணக்கு தொடங்காத பெண்கள் வந்து உடனடியாக பொதுத்துறை வங்கியில் வந்து வங்கி கணக்கு தொடங்க வேண்டும், அல்லது வந்து அவர்களுடைய அருகில் இருக்கக்கூடிய வங்கி கிளைகளில் வந்து அவர்கள் வந்து அக்கௌண்டை வந்து ஓபன் செய்து கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா, கைரேகை வந்து வைத்தால் மட்டுமே வந்து இந்த ₹1000 கிடைக்கும் வகையில் வந்து ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள் கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்ற பெயரில் வந்து இந்த திட்டமானது வந்து உருவாக்கப்பட்டு 1 கோடி பெண்களுக்கு வந்து நிதியுதவி வந்து வழங்கப்படும் என்று, இதற்காக ₹7,000 கோடி வந்து நிதியினை வந்து ஒதுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு சார்பாக தற்போது வந்து தகவலானது கிடைத்துள்ளது.